வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி. திருநெல்வேலின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அல்வா தான். ஆனால் அது வெறும் 100 வருஷ வரலாறு தான். உண்மையான அடையாளம் அப்படின்னா அந்த மண்ணில் ஓடுற தாமிரபரணி ஆறும் வீரமிக்க மக்களும் தான். திருநெல்வேலி எப்படியோ அதே மாதிரி தான் தூத்துக்குடியும். ஏன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தாமிரபரணி ஆற்று தண்ணியை குடித்து வளர்ந்தவங்க தான். ஸோ இந்த வீடியோவில் திருநெல்வேலியில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறது மணிமுத்தாறு டேம் மற்றும் அருவி. இந்த மணிமுத்தாறு அணை வந்து 1958 காமராஜரால் கட்டப்பட்ட அணை. இந்த அணை மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்தில் அமைந்ததால் ரொம்ப இயற்கை அழகோடு இருக்கும். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த அணை திருநெல்வேலியில் இருந்து 45 கிலோமீட்டர், அம்பாசமுத்திரத்தில் இருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நாம் இரண்டாவது பார்க்க போகிறது மணிமுத்தாறு அருவி. மணிமுத்தாறு அணையில் இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. 6 பெருக்கெடுத்து அணையில் கலக்கிற இடத்துல தான் இந்த அருவி இருக்குது. ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சு விளையாட சூப்பரான ஒரு அருவி. இந்த அருவியில் எல்லா காலங்கள்லையும் நீர்வரத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். டீப் சம்மரில் மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் தண்ணீர் வந்துகிட்டே தான் இருக்கும். திருநெல்வேலியில் மிஸ் பண்ணக்கூடாத அருவிகளில் இதுவும் ஒன்று. அடுத்து நாம் பார்க்க போகிற சூப்பரான இடம் மாஞ்சோலை. நெல்லையுடைய மூணாறு அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஊட்டி மூணாறில் உள்ள தேயிலை தோட்டம் அழகு எல்லாமே மாஞ்சோலையிலையும் இருக்கும். அதை விட ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆனால் சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இங்கே குதிரை வெட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லேக் வியூ ஒன்று இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம். ஊட்டி மூணாறில் எல்லாம் க்ரௌடு அப்புறம் பொல்யூஷன் ஓவராக இருக்கும். ஆனால் அது எதுவுமே இங்கே கிடையாது. ரொம்பவும் அமைதியான இடம். இந்த மாஞ்சோலை எங்கே இருக்குது அப்படின்னா மணிமுத்தாறு அருவி பாலத்தில் இருந்து மலைக்கு மேலே ஒரு பாதை போகும். அது வழியாக தான் நாம் இந்த மலைக்கு போகணும். மாஞ்சோலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே காட்டு விலங்குகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே வனத்துறை இங்கே வர நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. மாஞ்சோலைக்கு 2-வீலரில் போக அனுமதி கிடையாது. 4-வீலரில் மட்டும்தான் அனுமதி தருவாங்க. உங்களோட தனிப்பட்ட வாகனத்தில் போகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும். பேருந்து வசதியும் குறைந்த அளவில் தான் இருக்குது. அடிக்கடி கிளைமேட் மாறிட்டே இருக்கிறதால பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு இடம். நாம் அடுத்து பார்க்க போகிற இடம் திருக்குறங்குடி. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த இடம் தெரியும். வெளியில் உள்ளவங்களுக்கு இந்த இடம் அவ்வளவா தெரிய வாய்ப்பு இல்லை. மலையடிவாரத்தில் உள்ள இந்த திருக்குறங்குடியில் பழமையான பெரிய பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மலைக்கு மேலே மலை நம்பி அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது. அங்கே நம்பி அருவின்னு ஒரு அருவியும் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் ரொம்ப அருமையாக செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு கோவில். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து 45 கிலோமீட்டர், அதே மாதிரி நாங்குநேரியில் இருந்து வெறும் 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது திருக்குறங்குடியில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலை மேலே இருக்கிற மலை நம்பி கோவில். திருக்குறங்குடியில் இருந்து மலையடிவாரத்துக்கு போயிட்டா அங்கே இருந்து ஜீப்லையோ இல்லை நடந்து கூட இந்த கோயிலுக்கு போகலாம். ஜீப்பில் போகிறத விட நடந்து போனால் ரொம்ப நல்லது. இயற்கை அழகோடு இருக்கிற மலையடிவாரத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போனால் இந்த நம்பி கோயிலுக்கு போயிடலாம். நம்பி கோயிலுக்கு பக்கத்தில் நம்பி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. இங்கே 2-3 அருவிகள் எல்லாம் இருக்குது. தண்ணி எல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும். குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண சூப்பரான ஒரு இடம். திருக்குறங்குடிக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா திருநெல்வேலி திருச்செந்தூர் அப்படின்னு எல்லா ஊரில் இருந்தும் பஸ் இருக்குது. நாங்குநேரி வள்ளியூர் இந்த ஊர்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த நம்பி கோவில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது களக்காடு. களக்காடில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அழகான பழமையான சிவன் கோவில். வனப்பகுதியில் தலையணை அப்படிங்கிற தடுப்பணையும் இருக்குது. இந்த தலையணை குடும்பத்தோடு குளிக்க சூப்பரான ஒரு இடம். களக்காடு புலிகள் சரணாலயத்துக்கு உள்ளே தான் இந்த இடம் இருக்குது. இந்த ஆற்றை கடந்து போக அழகான மரப்பாலம், குழந்தைகள் விளையாட சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த களக்காடு திருநெல்வேலியில் இருந்து 45 கிலோமீட்டர், நாங்குநேரியில் இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. களக்காடுக்கு எல்லா பகுதியில் இருந்தும் பஸ் வசதி இருக்குது. நீங்கள் களக்காடு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் வனப்பகுதி வழியாக இந்த தலையணை ஆறுக்கு போகலாம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது அத்திரி முனிவர் வாழ்ந்த, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்ட அத்திரிமலை. இந்த அத்திரிமலையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இருக்குது.
கடனாநதி அப்படிங்கிற ஒரு அணையை தாண்டி தான் இந்த அத்திரிமலைக்கு நாம போக முடியும். இந்த அத்திரிமலை சிவபக்தர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம். சதுரகிரி வெள்ளையங்கிரி மலை மாதிரி இந்த சித்தர் கோவிலுக்கும் நிறைய சிவன் பக்தர்கள் வருவாங்க. இந்த கோவிலுக்கு பௌர்ணமி அமாவாசை மாதிரியான நாட்கள் மட்டும்தான் அனுமதி தராங்க. இங்க இருக்கிற அருவியில இறங்கி மறுகரைக்கு போய் மலையில ஏறி சித்தர் கோவிலுக்கு போறது ஒரு மன நிம்மதியையும் புத்துணர்ச்சியும் நமக்கு கண்டிப்பா தரும். இந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு இடம், அதுல தண்ணீர் எப்பவுமே இருக்கும், வற்றாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னு இப்ப வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு பெரிய அதிசயம். இந்த அத்திரிமலைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து ஆழ்வார்குறிச்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல கடனாநதி இருக்கு. அங்க இருந்து நம்ம மலைக்கு மேல போகலாம். அதே மாதிரி நீங்க பாபநாசம் வந்தா கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது தோரணமலை அப்படிங்கிற மலை மேல இருக்கிற ஒரு முருகன் கோவில். இந்த தோரணமலை எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலியில இருந்து 60 கிலோமீட்டர், குற்றாலத்துல இருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. இந்த தோரணமலை முருகன் 2000 ஆண்டு பழமையானது. இந்த மலையில 1000 படிக்கட்டுகளை ஏறிதான் மலைக்கு மேல போக முடியும். ஆனா இந்த 1000 படிக்கட்டுகளை ஏறி வந்த யாருமே இது கடினமா இருக்குன்னு சொன்னதே இல்லையாம். காரணம், இங்க இருக்கிற மூலிகை செடியில இருந்து வர காற்றை சுவாசிக்கிறது தான். ரொம்ப இயற்கை எழில்மிக்க 2000 வருஷம் பழமையான குகையில தான் முருகன் சிலையே இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது பாபநாசம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய இடம் அப்படின்னா அது பாபநாசம் தான். அடுத்ததா தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம். குற்றாலம் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சிற்றருவிகள் பேரருவிகள் எல்லாம் இங்க இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி நகருக்கு உள்ளேயே தான் இந்த நெல்லையப்பர் கோவிலும் இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது தென்காசியில உள்ள காசி விஸ்வநாதர் கோவில். ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவத்தலம். அடுத்ததா நாம பார்க்க போறது பண்புலி அப்படிங்கிற ஊர்ல உள்ள திருமலை கோயில் அப்படிங்கிற முருகன் கோவில். இந்த முருகன் கோவில் குற்றாலத்துல இருந்து வெறும் 16 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. நம்ம லாஸ்டா பார்க்க போறது குண்டாறு அணை, அப்புறம் அங்க உள்ள அருவிகள். குண்டாறு அணை ரொம்ப அழகா இருக்கும். நிறைய சினிமா படங்கள்ல கூட இந்த குண்டாறு அணை வந்து காட்டியிருப்பாங்க. குற்றாலத்துல இருந்து வெறும் 13 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இங்க நிறைய பிரைவேட் ஃபால்ஸும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் எங்கே அடுத்து போக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும், நீங்கள் இந்த பிளேஸில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.